ஜெய்பீம் படத்துக்கு விருது கிடைக்காதது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு டைரக்டர் சுசீந்திரன் சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், கடைசி விவசாயி படத்துக்கு தேசிய விருது கிடைச்சதில் ரொம்பவே சந்தோஷம், அற்புதமான திரைப்படம் கடைசி விவசாயி, இயக்குனர் மணிகண்டனுக்கு வாழ்த்துக்கள், நீண்ட நாட்களாக கடின உழைப்பு செலுத்தி வரும் ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு கருவறை படத்துக்காக தேசிய விருது கிடைச்சது, அதுக்கும் வாழ்த்துக்கள். ஜெய்பீம் படத்துக்கு விருது கிடைக்காதது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஏன் அப்படின்னு எனக்குள்ள 1000 கேள்விகள் எழுது. தமிழ் சினிமாவுக்கு 5 தேசிய விருதுகள் கிடைச்சது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெய்பீம் படத்துக்கு ஏன் தேசிய விருது கொடுக்கலன்னு ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான PC ஸ்ரீராமும் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில், தேசிய விருது பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், இந்த தசாப்தத்தின் மிக மோசமான தேர்வுனா அது த காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம் தான் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இன்னொரு பதிவில், தேசிய விருதுகளுக்கான மகிழ்ச்சியில திரையுலகில் உள்ள நாங்கள் ஒன்றுபட்டுள்ளோம், ஜெய்பீம் படத்துக்கு விருது கொடுக்காததற்கு ஏதாவது காரணம் இருக்கா அல்லது இந்தியாவின் குரல் அவர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கா அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஜெய்பீம் படத்துக்கு விருது கிடைக்காததற்கு திரையுலகை சேர்ந்த பலரும் அதிருப்தியை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நடிகர் அசோக் செல்வன், விருது அறிவிக்கப்பட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள், கடைசி விவசாயிக்கும் மகிழ்ச்சி, ஆனால் ஜெய்பீம் படத்துக்கு ஏன் எதுவுமே இல்லை அப்படின்னு ட்விட்டரில் கேள்வி எழுப்பியிருக்காரு. நடிகர் நானி அவரோட இன்ஸ்டா பக்கத்தில் ஜெய்பீம் அப்படின்னு எழுதி அது பக்கத்தில் ஒரு உடைந்த ஹார்ட் எமோஜியை போட்டு அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில் பதிவிட்டிருக்காரு. இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஹிந்து டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.